ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் தற்போது 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வரக்கூடிய அக்டோபர் 15ஆம் தேதி தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு, தமிழ் டேலண்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க. கவர்மெண்ட் எய்டட் மெட்ரிக், சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாருமே இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆல்ரெடி எல்லாமே நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. இன்னும் ஜஸ்ட்டு வந்து 1 வீக் தான் இருக்குது. ஸோ இந்த தமிழ் டேலண்ட் எக்ஸாமில் நீங்கள் அதிக மதிப்பெண் எடுப்பதற்கு இந்த வீடியோ கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் லிங்க் கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். மொத்தம் 3 கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் 1, 2, 3 ஓவரலாக டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுங்கள். கிளாஸஸ் 6th to 10th வரைக்கும் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது 10th தான், ஓகேங்களா? 10th இருக்கக்கூடிய அனைத்து வகை வினாக்களையுமே டாப் டு பாட்டம் வந்து நீங்கள் கோத்ரோ பண்ணி படிக்கணும். உரைநடை, இலக்கணம், செய்யுள், அனைத்து வகை பகுதிகளையுமே மிக சிறப்பாக நீங்கள் தயவுசெய்து படிக்கணும். புக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாக்களையுமே மிக முக்கியமாக செய்யில் வரக்கூடிய பாடல்கள், பாடலாசிரியர், நூலாசிரியர், அதில் வரக்கூடிய இலக்கண குறிப்புகள், பொருள் தருக, அணிகள், பல வகையில் வந்து கொஸ்டின் டுஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதற்கு இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கையும் நல்லபடியாக ரெஃபர் பண்ணி படிச்சுட்டு இந்த மெட்டீரியல் நாங்கள் 1, 2, 3 கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்கோம். ஒவ்வொன்றையும் செக் பண்ணி நல்லபடியாக பாருங்க. இன்னும் ஜஸ்ட் 1 வீக் மட்டும்தான் இருக்குது. நம்ம ஸ்காலர்ஷிப்பை சக்ஸஸ் பண்ணணும்னா கொஞ்சம் எஃபர்ட் போட்டாகணும், ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணி இயல்வாரியாக படிங்க. அதோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வந்திருப்பீங்க. நீங்கள் உங்களை நீங்களே செக் பண்ணுறதுக்கு 10 ஆன்லைன் டெஸ்ட்டுடைய லிங்க் கொடுத்துருக்கோம். இயல்வாரியாக கொடுத்துருக்கோம். ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா 20-25 கொஸ்டின் வரும். நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களை செல்ஃபாக எவாலுவேட் பண்ணுறதுக்கு இந்த லிங்க் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இயல் 1ல ஒரு 20 கொஸ்டின் இருக்கும், நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். நம்ம படித்ததெல்லாம் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்கன்னு ஒரு 5 மார்க் அதில் குறைய 20க்கு நீங்கள் 15 மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த டெஸ்ட்டை வந்து ரீ அட்டன் பண்ணுங்கள், ஓகேங்களா? இதே மாதிரி 10 டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படின்னு செல்ஃபோ உங்களுக்கு எவாலுவேஷன் பண்ணால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கொடுத்துக்கக்கூடிய அந்த ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். பிடிஎஃப் லிங்கை செக் பண்ணுங்கள். ஒவ்வொன்று இயல்வாரியாக படிங்க. மிக முக்கியமாக 10th மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ணிங்க. 9 இயலுமே கவர் பண்ணிடுங்க. டைம் இருந்துச்சுன்னா 9th தமிழையும் ஒரு கோத்ரோ பண்ணிக்கோங்க. ஏன்னா 9th ஒரு சில கேள்விகள் வர வாய்ப்புகள் இருக்குது. அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். இன்னும் ஜஸ்ட்டு வந்து 1 வீக் மட்டும்தான் இருக்குது. இந்த 1 வீக்கை மட்டும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திட்டிங்கன்னா அந்த தமிழ் டேலண்ட் எக்ஸாமில் சக்ஸஸ் உங்களுக்கு தான். அதற்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.